வணக்கம், வெல்கம் டு மகன் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம ஜூஸ் வரிசையில் புதினா இலையை வச்சு தான் இன்றைக்கி ஜூஸ் போட போகிறோம். புதினாவில் வந்து மென்தால், ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால உடலில் ஏற்படுற வலியை போக்குறதுக்கு வந்து இது ஒரு சிறந்த ஜூஸாக இருக்கும். புதினாவை எந்த விதமாக சாப்பிட்டாலும் அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது சட்னி, துவையல் அந்த மாதிரி செய்வோம் இல்லையா, புதினா சாதம் இந்த மாதிரி எப்படி வேணாலும் இந்த புதினாவை எடுத்துட்டோம் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக கிடைக்கும் இந்த புதினாவில். இப்போ இந்த புதினா ஜூஸ்க்கு வந்து நம்ம போடுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, சாரி இந்த சீரகம் வந்து அகத்தை சீர்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால இந்த சீரகமும் நம்ம இதோட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு தேன் 2 ஸ்பூன், இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கலாம். இது இந்த மாதிரி இந்த அளவு அரைச்சிட்டா போதும். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு சாறு எடுத்துக்கிட்டா போதும். மேலும் சுவை கொடுக்கறதுக்கு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்தா போதும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வடிகட்டிடலாம். இப்போ நம்ம சீரகத்துக்கு பதிலாக இதில் சீரக பொடியாகவும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மேனி பராமரிப்புக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸ்கின் க்ளோ கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த புதினா ஜூஸ் அடிக்கடி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னாலோ இல்லை புதினா சட்னி, புதினா துவையல் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுவாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதில் அது மட்டும் இல்லைங்க, இப்போ காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த புதினா ஜூஸை அடிக்கடி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு ஈஸியாக ரிலீஃப் கிடைக்குங்க. அதே மாதிரி அஜீரணம் அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் இந்த புதினா ஜூஸ் வந்து ஒரு சிறந்த நிவாரணமாக இருக்கும். நான்வெஜ் சேர்க்கும் போது பார்த்தோம்னா அந்த புதினா மல்லியெல்லாம் சேர்த்து வதக்குவாங்க. அந்த இது எதுக்கு அப்படின்னா அந்த ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு தான் அந்த புதினா இதெல்லாம் சேர்க்குறாங்க. அதனால தான் அஜீரண கோளாறுகளை நீக்கிறதுக்கு வந்து இந்த புதினா வந்து நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த புதினா ஜூஸை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்றில் இருக்கிற புழுக்களையும் இது கொல்லுங்க, அதனால வயிற்று வலி பிரச்சனையும் இது சரி செய்யறதுக்கு உதவி பண்ணும். இப்போ இந்த அருமையான புதினா ஜூஸை, இவ்வளோ பயனுள்ள இந்த புதினாவை ஜூஸாக எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும், அன்னைக்கு போகிற புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஜூஸை போட்டு பாருங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். என்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் மகிழ் ஃபுட்ஸ். நன்றி, வணக்கம்.